ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை 4/2/2019 ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, அதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கூடவே மார்க்கெட் பத்தின அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல மொபைல்லையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பத்தி வீடியோ போட்டிருந்ததுல ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க சார். ஆக்சுவலாக நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எனக்கு புரிஞ்சதுனால நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஸோ February 7 உள்ள எக்ஸ்பைரி டேட்டு டுடே டெலிவரியில் பை பண்ணால் டுமாரோ செல் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் இப்போ வாங்கி இந்த அடுத்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே செல் பண்ணலாம். இன்னைக்கு வாங்கி நாளைக்கும் செல் பண்ணலாம், நாளை மறுநாளும் செல் பண்ணலாம். ஸோ செல்லிங் வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து இன்னைக்கே செல் பண்ணணும் அப்படிங்கிறதுல, ஆனால் அந்த கான்ட்ராக்ட் இப்போ February 7 எக்ஸ்பைரி உள்ள கான்ட்ராக்டை நீங்கள் இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க, நாளைக்கு செல் பண்ணலாமானா தாராளமாக செல் பண்ணலாம். 7 ஈவினிங்குள்ளே நீங்கள் செல் பண்ணணும், அவ்வளோதான். ஐ திங்க் உங்களுக்கு இதுக்கான பதில் கிடைச்சிருக்கணும் நான் நம்புகிறேன். மிஸ்டர் சத்யா சார், தேங்க்யூ ஃபார் கமெண்ட். இதே மாதிரி எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுடைய டவுட்ஸு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 4 முடிவடைந்த மார்க்கெட் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு டவுன் கொடுத்துருந்தாலும், அதாவது டெக்னிக்கலாக எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி ஒரு டவுன் கொடுத்துருந்தாலும், மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ரெக்கவரி கொடுத்து 10,900 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் முடிவடைந்தது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 10,912 அப்படிங்கிற லெவலில் 18 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக 0.17% நிஃப்டி 50 பாசிட்டிவ் கேண்டில் பதிவு செஞ்சிருக்கு. நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகளில் 18 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும் 32 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50, 100 அதுக்கப்புறமா வந்து நிஃப்டி 50 100 மட்டும் பாசிட்டிவ் கேண்டில் முடிஞ்சிருந்தாலும் 200, 500 மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டரல் வைஸ்ல பேங்க் செக்டர் 100 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக 0.37% பாசிட்டிவாக 27,186 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 45 புள்ளிகள் குறைந்திருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், ஐடி, பிரைவேட் பேங்க் எல்லாம் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் ஆட்டோ செக்டர், எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க் எல்லாமே நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸ்ல நிஃப்டி கமாடிட்டிஸ், அதுக்கப்புறமா நிஃப்டி இன்ஃப்ரா நெகட்டிவா முடிவடைந்திருந்தாலும் எனர்ஜியும் எம்என்சியும் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. கேண்டில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட நிஃப்டி 50 ஒரு நெகட்டிவ் கேண்டில், ஓகே, டெக்னிக்கலை பேஸ் பண்ணி மார்க்கெட் நெகட்டிவாக மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு வரும்போது 10,814 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு புல்லிஷ் அப்படிங்கிற லெவல்லையே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம டே சார்ட்டில் பார்த்தா இன்னும் கிளியராக நமக்கு தெரியும். 10,871 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,927 வரைக்கும் ஹை போயிட்டு 10,814 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 10,912 அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருக்கு. ஒரு புல்லிஷு, அதுக்கப்புறமா ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 10,900 அப்படிங்கிற லெவல், அதாவது நேத்தோட க்ளோசிங்கை வந்து இன்னைக்கு விட வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டை விட கீழே போகாமல் இருந்தாலே ஒரு புல்லிஷ்க்கு அது அறிகுறின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டோட க்ளோசிங் ரேட்டை விட இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போனது, மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷனுக்கு வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கு.
டெக்னிக்கல் வைஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 10,813 அப்படிங்கிற லெவலுக்கு மேல மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது. அதுவும் 10,900 அப்படிங்கிற லெவலை பதிவு செஞ்சது. அடுத்த டார்கெட்டா 11,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 10,987 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் அடுத்த கட்டமா 11,350 வரைக்கும் டார்கெட் கொடுக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து 10,813 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா அகெயின் அந்த 10,987 10,530 அப்படிங்கிற அந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை நாம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு வந்து நம்ம கவனிக்க வேண்டியதுனா மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா போனதுக்கு முக்கிய காரணமா அமைந்த இரண்டு பங்குகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் HDFC குரூப்ஸும் தான். ஸோ இது ரெண்டும் தான் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு அப்சைட் மூவ்க்கு போனதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. கவனிக்க வேண்டிய சில பங்குகள்னா ஆல்ரெடி நம்ம ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை பத்தி பார்த்துருக்கோம். ஸோ அந்த நியூஸ் வந்து இன்னைக்கு அதோட இம்பாக்ட் 35% அந்த பங்கை வந்து இறங்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி IDBI பேங்க் வந்து அவங்களோட டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆயிருக்கு. அந்த ரீசன் வந்து இன்னைக்கு IDBI பங்கையும் இறக்க வச்சிருக்கு. அடுத்து டைட்டன் நியூஸை பத்தி நம்ம நல்லா பார்த்துருந்தோம். அது டாப் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருந்தது. ஸோ அது இன்னைக்கு ப்ராஃபிட்டபிளா முடிஞ்சிருக்கு. 799 ஷேர்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் 1,757 ஸ்டாக்ஸ் டிக்ளைனாகவும் 172 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் இன்னைக்கு ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தோன்னா டைட்டன் தான். 3% மேலே உயர்ந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னைக்கு அதோட டே ஹை 10,050 ரூபாய். அடுத்து ONGC 3% மேல பாசிட்டிவா இருக்கு. ரிலையன்ஸ் 3% மேல பாசிட்டிவா இருக்கு. HR மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, கோட்டாக் பேங்க், TCS, டெக்மாகிந்திரா, HDFC, மாருதி எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸா இருக்காங்க. டாப் லாசஸ்ல நாம கவனிக்க வேண்டியது இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹிண்டால்கோ, எஸ் பேங்க், ஹின் பெட்ரோ, பவர் கிரிட், சிப்லா, NTPC, ஜி என்டர்டைன்மெண்ட், M&M, டாக்டர் ரெட்டி. மோஸ்ட் ஆக்டிவா இருந்த பங்குகள் ரிலையன்ஸ், DHFL, எஸ் பேங்க், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டைட்டன், ஜி என்டர்டைன்மெண்ட், டாக்டர் ரெட்டி, ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், SBI பேங்க். வால்யூம்ல இன்னைக்கு ஆக்டிவா இருந்த பங்குகள் Rcom 34% இறங்கி 7.55 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. DHFL, ஆர் பவர், எஸ் பேங்க், ரிலையன்ஸ் கேபிட்டல், JP அசோசியேட், ஜி என்டர்டைன்மெண்ட், GMR இன்ஃப்ரா, வேதாந்தா, CPSC ETF, இதெல்லாமே இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூம்ல இருக்கு. 52-week ஹையை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 21. அதுல கவனிக்க வேண்டியது அகெயின் விப்ரோ. விப்ரோவும் டைட்டனும் நாம எதிர்பார்த்த மாதிரி அகெயின் 52-week ஹையை டச் பண்ணிருக்கு. ஹேவல்ஸ் இந்தியா 52-week ஹையை டச் பண்ணிருக்கு. டாக்டர் ரெட்டி லெபரேட்டரிஸ் லிமிடெட் இந்த பங்கும் இன்னைக்கு 52-week ஹையை டச் பண்ணிருக்கு. பேட்டா இந்தியா 52-week ஹையை அகெயின் டச் பண்ணிருக்கு. அடுத்த 52-week லோவை டச் பண்ண பங்குகள் ஆந்திரா பேங்க் மொத்தம் 271 பங்குகள் இன்னைக்கு 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பங்குகள் லிஸ்ட் இங்கே இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். தேனா பேங்க்ல 52-week லோவை அகெயின் டச் பண்ணியிருக்கு. ICRA லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணிருக்கு. ICICI பொட்டன்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 52-week லோவை டச் பண்ணிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் ஜிந்தால் ஸ்டீல் 52-week லோவை டச் பண்ணிருக்கு. காதிம் 52-week லோவை டச் பண்ணிருக்கு. ரோல்டா இந்த பங்கும் 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு. நம்ம கவனிக்க வேண்டியது செயில் ஸ்டாக் 52-week லோவர் டச் பண்ணியிருக்கா அகெயின். ஓகே, இந்த பங்கு ஜி மீடியா 52-week லோவை டச் பண்ணிருக்கு. இந்த பங்குகள் தான் 52-week லோவில் நம்ம கவனிக்க வேண்டியது. வீல்ஸ் இந்தியா கவனிக்க வேண்டிய இன்னொரு பங்கு 52-week லோவை டச் பண்ணதில். அடுத்து தற்சமயம் கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குளோபல் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அண்ட் தென் முக்கியமாக இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட் US மார்க்கெட் 17 புள்ளிகள் டவுன் ஆகவும், யூரோப்பியன் மார்க்கெட்டில் CAC டாக்ஸ் மைனஸ் ஆகவும், FTSE பாசிட்டிவாகவும் இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு 95 புள்ளிகள் பாசிட்டிவாகவும்,
எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 10 புள்ளிகள் நெகட்டிவாகவும் தற்சமயம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கமாடிட்டிஸ்ல நம்ம பார்த்தோம்னா கோல்ட் சில்வர் நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. அடுத்து க்ரூட் ஆயில் 1 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்கு, நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாக இருக்கு, மெட்டல்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. குளோபல் வைஸ்ல க்ரூட் ஆயில் 55 அப்படிங்கிற லெவல்ல 0.19.34% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு 55 புள்ளிகள் பைசாக்கள் ஏறி 0.78% ஏறி 71.80 தற்சமே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா முடிவடைந்த மார்க்கெட்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய சில தகவல்களா இருக்கு. இப்போ பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்றேன், நீங்களும் செக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம முக்கியமான நிறுவனங்களோட Q3 ரிசல்ட், அதுக்கப்புறமா மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் பத்தின அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் குரூப்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா நம்பருமே ஆட் ஆயிடுச்சு, இன்னும் உங்களுக்கு எதுவும் ரிசீவ் ஆகல அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, அகைன் நான் செக் பண்றேன். Thank you so much and have a great day once again.